பிப்ரவரி 26 இயேசுவை குறித்த மட்டமான சந்தேகங்கள். யோவான் 4:11. அதற்கு அந்த ஸ்திரி, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? தேவன் கூறுகிறவைகளின் அற்புதம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் அவற்றை வாழ்க்கையில் நடைமுறையில் ஆக்க அவர் என்னை எதிர்பார்க்க முடியாது என்று நாம் கூறலாம். இயேசு கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையில் அவரை விட பக்தியில் சிறந்தவர்களாக நாம் எண்ணுகிறோம். உம்முடைய கருத்துக்கள் சிறந்தவை, ஆனால் நடைமுறையில் செயல்படுத்த முடியாதவை என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கிறோம். உங்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்து கிடைக்கும், உங்களை யார் கவனிப்பார்கள் என்கிற கேள்விகள் கேட்கப்படும் போது இயேசுவை குறித்த தவறான கருத்துக்கள் எழும்பலாம். அல்லது நம்முடைய காரியம் சற்று கடினமானது என்று இயேசுவோடு கூறும்போது இவை ஆரம்பிக்கலாம். ஆண்டவரை நம்பு என்று சொல்வது எளிது, ஆனால் நாம் வாழ வேண்டுமே. மொண்டு கொள்ளவும் நமக்கு தேவையானவைகளை தரவும் இயேசுவிடம் ஒன்றுமில்லையே என்று நாம் கூறலாம். இயேசுவை அல்ல, என்னையே சந்தேகிக்கிறேன் என்கிற ஆவிக்குரிய வஞ்சனையை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். நம்மை குறித்து நாம் ஒருபோதும் சந்தேகிப்பது கிடையாது. நம்மால் அவைகள் கூடாது என்பது நமக்கு திட்டமாய் தெரியும். ஆண்டவரை குறித்தே நாம் ஐயங்கொள்ளுகிறோம். நம்மால் செய்யக்கூடாததை அவரால் செய்ய இயலும் என்ற கருத்து நம்மை புண்படுத்துகிறது. ஆண்டவர் அதை எவ்வாறு செய்வார் என்று என்னை துருவி ஆராய்வதனாலேயே தவறான கருத்து உண்டாகிறது. என்னுடைய தாழ்வு மனப்பான்மையே அதன் ஆரம்பம். இவ்வாறுள்ள தவறான கருத்து என்னில் தோன்றும் போது அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே, உம்மை சந்தேகித்தேன், நான் புரிந்து கொள்ளாததினாலேயே உம்முடைய ஞானத்திலும் சர்வ வல்லமையிலும் நம்பிக்கை வைக்கவில்லை என்று கூற வேண்டும். இந்த தியானமானது ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் அவர்கள் எழுதின அவருடைய மேன்மைக்கு என்னுடைய முழுமை என்கின்றதான தினசரி தியான நூலிலிருந்து பெறப்பட்டதாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.